வணக்கம் நேரிலே வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் செய்யும்போது முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எந்த ஒரு நிலையிலும் நாம் சரிபார்த்த பின்புதான் செயலில் இறங்க வேண்டும் சாதாரண உதாரணமாக சொன்னால் தண்ணீர் எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு குடத்தை நாம் எடுத்தால் போல அந்த குடம் சரியாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் குடம் தானே சரியாக இருக்கும் என்று பார்த்து நாம் சரியாக பார்க்காமல் இருந்தால் தண்ணீரை ஊற்றிய பின்னுக்கு அங்கே ஓட்டை இருந்தால் அது ஒழுகிவிடும் சாதாரண தண்ணீர் எடுப்பதற்கே நாம் குடத்தை ஒருமுறை இருமுறை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் பார்க்கின்ற பொழுதும் சரியாக இருக்கிறதா நம்ம செயல் சரியாக அமையுமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்படித்தான் ஒரு தோட்டத்தில் ஒரு பெரியவர் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தார் அண்ணன் தம்பி அங்கே சண்டையிட்டு வந்து கொண்டிருந்தார்கள் அண்ணன் சொன்னான் தம்பியை பார்த்து அம்மா அப்பாவை நாமே வைத்துக்கொள்வோம் நான் ஒரு மாதம் நீ ஒரு மாதம் வைத்துக்கொள் என்று சொல்ல தம்பியோ இல்லை இல்லை நீ அப்பா வைத்துக்கொள்ள நான் அம்மாவை என்னுடன் வைத்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் என்று பேசிக்கொண்டே வந்தார்கள் சண்டை கொஞ்சம் சப்தமாகவே வந்து கொண்டிருந்தது தம்பி படித்தவன் அண்ணன் படிக்காதவன் எனவே தம்பி சொன்னான் நீயும் படித்திருந்தால் இதை உணர்ந்திருப்பாய் படிக்காத காரணத்தினால் தான் இப்படி சொல்லுகிறாய் என்று அண்ணனை பார்த்து சொன்னான் அண்ணன் சொன்னான் நான் உன்னை விட வயதில் மூத்தவன் அனுபவம் இருக்கிறது தாய் தந்தையரை நாம் சேர்த்து வைத்து கொண்டிருந்தால்தான் இவ்வளவு நாளும் சேர்ந்தே வாழ்ந்தவர்கள் பிரித்து வைப்பது நியாயமல்ல அவர்கள் அன்பை பாசத்தை நாம் இழக்கக்கூடாது என்று எத்தனையோ முறை சொன்னாலும் அவன் கேட்கவில்லை வா மண்ணெண்ணம் செல்லலாம் என்று அந்த தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்த அந்த பெரியவரிடம் வந்தார்கள் உடனே அந்த பெரியவர்களை பார்த்து அண்ணன் சொல்வதுதான் சரி தம்பி அம்மா அப்பா வயதான காலம் அவர்களை ஒன்றுபடுத்தி வைத்து அவர்களுக்கு நல்ல உணவுகளை கொடுத்து பாதுகாத்தால்தான் அவர்களுக்கு இன்பமாக இருக்கும் அவர்களுக்கும் தன் பிள்ளைகளால் சந்தோஷம் இருக்கும் என்று சொன்னார் பார்த்தாயா பெரியவர் கூட அப்படித்தான் சொல்கிறான் நீ அதன்படி தான் நடக்க வேண்டும் என்று தம்பியை பார்த்து சொன்னான் தம்பி கொஞ்சம் படித்தவன் கர்வம் பிடித்தவன் அண்ணனை பார்த்து எதற்கு தான் நம் குடும்ப விஷயங்களை ரோட்டிலே பேசக்கூடாது பேசியதால் தானே இந்த வேலைக்கார கிழவன் கூட எனக்கு புத்திமதி சொல்லுகின்ற அளவிற்கு ஆகிவிட்டது என்று அண்ணனை பார்த்து கோபமிட்டான் உடனே அந்த தோட்ட வேலை செய்து கொண்ட பெரியவர் சொன்னார் யார் சொன்னாலும் நல்ல கருத்தாக இருந்தால் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்பா என்று சொன்னார் சரி சரி அதெல்லாம் முடியாது நான் மன்னனை பார்க்க போகிறேன் என்று புறப்பட்ட நேரத்தில் வீட்டின் அரண்மனையை இருந்து ஒரு இளவரசர் வந்தார் தோட்ட வேலை செய்து கொண்டிருந்த அவரை பார்த்து அப்பா நேரமாகிவிட்டது சாப்பிட வாருங்கள் என்று சொன்னான் சொன்ன உடனே இந்த இரண்டு பேருக்கும் அதிர்ச்சி மீண்டும் இளவரசன் சொன்ன அப்பா வைத்தியர் உங்களை கொஞ்ச நேரம் வேலை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உங்களை தோட்ட வேலை செய்ய சொன்னேன் நீங்கள் அதிக நேரம் செய்கிறில்லை என்று கேட்டான் உடனே தந்தை சொன்னார் மகனே சாப்பிட்டாயா என்று கேட்ட உடனே மகன் சொன்ன அப்பா நீங்கள் இல்லாமல் நான் எப்பொழுது சாப்பிட்டிருக்கிறேன் நீங்கள் வாருங்கள் சாப்பிடுவோம் என்று சொன்னான் இதை கேட்ட தம்பிக்கு மிகவும் வருத்தமாகிவிட்டது எந்த மன்னனிடம் போய் நாம் நியாயம் கேட்க சென்றோமோ அந்த மன்னனையே நாம் தோட்டக்காரன் என்று இகழ்வாக பேசிவிட்டோமே அண்ணன் சொல்லுவது சரியாகத்தானே இருக்கிறது என்று சொல்லி அந்த தோட்ட வேலை செய்த மன்னரிடம் போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் இதிலே இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அதாவது எந்த ஒரு மனிதன் வாயிலிருந்து வந்தாலும் நல்ல கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் எனவே தான் நாம் எதையும் செய்வதற்கு முன்பும் யாரும் உங்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லுகின்ற நேரத்தில் அதை கேட்டு அறிந்து தெளிந்து செயல்பட்டால் வாழ்க்கை நிச்சயம் வெற்றி கிடைக்கும் வெற்றியை தொடர்ந்து பெற வேண்டும் என்று சொன்னால் நிதானமாக ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுத்தினால் நிச்சயம் நமக்கு வெற்றி கிடைக்கும் எனவே வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் தினமும் காலை ஏழு மணிக்கும் மாலை ஏழு மணிக்கும் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வெற்றியை மட்டும் அடிப்படையாக நடத்துவதுதான் இந்த வெற்றி படிக்கட்டு என்பதை சொல்லி மீண்டும் உங்களை நாளை காலையும் மாலையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்